அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். ஹைட்ரோகார்பன்கள் பாடத்திலிருந்து பென்சீனோட ரொம்ப ரொம்ப முக்கியமான வினையான ஃப்ரீடல் கிராஃப்ட் அசைலேற்ற வினை, இந்த வினையோட வினை வழிமுறையை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃப்ரீடல் கிராஃப்ட் அப்படிங்கிறது சயின்டிஸ்டோட பேர். அசைலேற்ற வினை, அசைலேற்றம் அப்படின்னா என்ன? அசைல் அப்படின்னா ஆர் அல்கைல் தொகுதியா, அது கூட சிஓ, இது ஒரு தொகுதி. இந்த தொகுதிக்கு தான் அசைல் தொகுதின்னு பேர். இந்த ஆர் வந்து மெத்தில் எத்தில் அந்த மாதிரி இருக்கலாம், சரியா? இப்போது அசைலேற்றம் அப்படின்னு சொல்கிறோம். அசைலேற்றம்னா பென்சீன் வளையத்தில் இந்த அசைல் தொகுதியை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அந்த வளையத்தில் வர்றதை தான், வரக்கூடிய வினையை தான் அசைலேற்ற வினைன்றோம். அப்போ பென்சீன் அப்படிங்கிறப்ப அதோட அமைப்பு இப்படி. இப்போ அசைலேற்றம் அப்படிங்கிறது இந்த பென்சீன் வளையத்தில் இந்த ஆர்சிஓ தொகுதியை வர வைக்கணும், சி கனெக்டட், சரியா? ஆர் இங்கே போட்டிருக்கக்கூடாது, சிஓஆர். இதுதான் அசைல் தொகுதி. பாருங்கள், பென்சீன் வளையத்தில் அசைல் தொகுதி வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி வினையை தான் அசைலேற்ற வினை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த வினையோட வினை வழிமுறையை நம்ம புரிஞ்சிக்க போகிறோம். அப்போ அதுக்கு பொதுவாக இருக்கிற இந்த ஆரை எடுத்துட்டு CH3 போட போகிறோம். ஆரை எடுத்துடுறேன், CH3 போடுறேன், ஆருக்கு பதிலாக சிஓ. ஸோ இந்த தொகுதிக்கு என்ன பேருனா அசிட்டைல் தொகுதின்னு பேர். அப்போ அசிட்டைல் தொகுதி பென்சீனில் வரக்கூடிய அந்த வினைக்கு அசிட்டைலேற்றம்னு பேர். புரியுதா உங்களுக்கு? அசைலேற்றமும் அசிட்டிலேற்றமும் ஒன்று தான். அசைலேற்றம் அப்படின்னு சொல்கிறது பொதுவாக சொல்கிறோம். அசிட்டிலேற்றம், அசிட்டைலேற்றம் அப்படிங்கிறது அந்த ஆர்சிஓ தொகுதி, CH3CO தொகுதி. இந்த வினையை திரும்ப நான் எழுதுகிறேன் பாருங்க, சும்மா சிம்பிளாக அந்த என்ன ஆகுதுன்னு எழுதிடுறேன். சிஓஆர் இது ஒரு எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினை. பதிலீட்டு வினை ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஹெச் இருக்கும். இந்த ஹெச் போயிட்டு, இந்த பென்சீனில் இருக்க இந்த ஹெச் போயிட்டு அதுக்கு பதிலாக சிஓஆர் தொகுதி. அப்போ இது போயிட்டு அதுக்கு பதிலாக வர்றதுனால பதிலீட்டு வினை. இது என்ன எலக்ட்ரான் கவர் பொருள்? அப்போ இந்த பென்சீன் கூட வினை புரியக்கூடிய அந்த தொகுதி, வீரியம் மிக்க வினைபுரியக்கூடிய அந்த தொகுதி பார்த்திங்கன்னா எலக்ட்ரானை கவரக்கூடியதாக இருக்குது. எலக்ட்ரான் அப்படிங்கிறப்ப அது மைனஸ் சார்ஜ் அல்லது எலக்ட்ரான் அப்படின்னு மீன் பண்ணலாம். அப்போ அது எலக்ட்ரானையோ அல்லது எதிர்மின் சுமையோ கவரணும்னா அதுக்கு என்ன மின் சுமை இருக்கணும்? எஸ், கண்டிப்பாக ப்ளஸ் சார்ஜ் இருக்கணும். இந்த வினையில் இந்த பென்சீனை இந்த மாதிரி மாற்றுறதுக்கு, அசிட்டைலேற்றம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன வினை காரணியை சேர்க்கணும், அதுதான் அடுத்தது. CH3CO தான் அங்கே ஏற்றமடைய போது, அதனால் CH3CO தொகுதி இருக்கிற ஒரு சேர்மம், இதுக்கு பேர் அசிட்டைல் குளோரைடு. சிஓ இல்லைன்னா மெத்தில் குளோரைடு ஆர் குளோரோமீத்தேன். சிஓ வர்றப்ப அசிட்டைல் குளோரைடு. இது கூட இன்னொரு சேர்மம் நீரற்ற AlCl3. இது யாருன்னா வினைவேக மாற்றியாக செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு முக்கியமான ரோல் இந்த வினையில் இருக்குது. இது ஒரு எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினைன்னு பார்த்தோம். அப்போ அந்த எலக்ட்ரான் கவர் பொருள் யார்? ப்ளஸ் சார்ஜ் இருக்கணுமா? CH3CO தொகுதி தானே போயிட்டு பென்சீன் வளையத்தில் வருது. ஸோ CH3CO ப்ளஸ், இதுதான் இந்த வினையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் கவர் பொருள். அப்போ சரி, இந்த வினை எப்படி நடக்குது, அதுக்கான அந்த ஒட்டு மொத்த வினைக்கான சமன்பாட்டை எழுதிடலாம். ஈஸியாக எழுதலாம். பென்சீன் வளையம், நான் பென்சீன் வளையத்தை போட்டுடுறேன். இது கூட இந்த வினை காரணிகளை எழுதிடுறேன், CH3CO Cl. அப்போ இந்த இடத்துல ஹெச் போயிட்டு இந்த ஹெச்சும் இந்த சிஎல்லும் HClலாம் போயிட போகுது. ப்ளஸ் பென்சீன் வளையம் அப்படியே இருக்குது. இந்த சிஎல் போயிடுச்சு இல்லை, சிஎல் இந்த கார்பன் கூட கனெக்டடாக இங்கே இருக்க ஹெச் தானே போச்சு, அதனால்
சி கனெக்டடாக இருக்கணும். சிஹெச்3யை தூக்கி இங்கே போட்டக்கூடாதுன்ற சிஹெச்3 சிஓன்னு இந்த இடத்துல எழுதக்கூடாது, சிஓ சிஹெச்3னு எழுதணும். ஏன்னா சிஓ கிட்ட இருக்க சிஎல்லும் இந்த இருக்க ஹெச்சும் போச்சு, அதனால் அதை தான் எழுதணும். சரியா? இப்போ இந்த வினைக்கான வினை வழிமுறையை பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஃப்ரீடல் கிராஃப்ட் மெத்திலேற்ற வினை, அதுக்கான வினை வழிமுறையை பார்த்துருக்கோம். அப்படியே அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்துச்சோ அதே ஸ்டெப்ஸ் தான் இங்கேயும். பென்சீனோட எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினைகளில் இந்த மாதிரி மூணு ஸ்டெப்பு தான் இருக்கும். முதல் ஸ்டெப்பு எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினையா? அப்போ எலக்ட்ரான் கவர் பொருள் வேணுமா? அப்போ இந்த வினையில் முதல் ஸ்டெப்பில் எலக்ட்ரான் கவர் பொருள் உருவாகணும். எலக்ட்ரான் கவர் பொருள் உருவாயிடுச்சு. ரெண்டாவது ஸ்டெப்பில் இந்த எலக்ட்ரான் கவர் பொருள் பென்சீனை போய் அட்டாக் பண்ணும், அதனால் இதை எலக்ட்ரான் கவர் பொருள் தாக்குதல்னு சொல்கிறோம். எலக்ட்ரான் கவர் பொருள் பென்சீனை தாக்கின பிறகு அங்கே ஒரு இடைநிலை சேர்மம் உருவாகுது. அந்த இடைநிலை சேர்மத்தில் கார்பனில் ப்ளஸ் சார்ஜ் இருக்கும், அதனால் அது ஒரு கார்பன் நேர் அயனி சேர்மத்தை உருவாக்கும், இடைப்பொருளை உருவாக்கும், இடைநிலை பொருள்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் அரீனியம் அயனி. மூணாவது ஸ்டெப்பில் அந்த அரீனியம் அயனியிலேருந்து புரோட்டான் விடுபட்டு நமக்கு தேவையான விளைபொருள் கிடைச்சிடும். இப்போ இந்த படிகள்லாம் ஒன் பை ஒன் பார்க்கலாமா? முதல்ல படி 1, எலக்ட்ரான் கவர் பொருள் உருவாதல். ரெண்டு வினைக்காரணி எடுத்துருக்குறோம் இல்லையா, அவங்கள தான் எழுதிருங்க. CH3 COCl இதுவும் அந்த வினை யூக்கி நல்ல அலுமினியம் குளோரைட். இவங்க ரெண்டு பேரும் வினை புரிஞ்சு இந்த COCl இந்த பாண்டிங் ஒன்று இருக்கும், இந்த CL அந்த பாண்டோட பாண்டுனே எலக்ட்ரான் தானே, இது கூட சேர்ந்துக்கும். அப்போ AL CL3 இந்த ஒரு CL4 பாண்டோட மைனஸ், அது எலக்ட்ரான். அப்போது இதுக்கு என்ன ஆகிடும், இந்த பாண்டு போனதுனால இதுக்கு ப்ளஸ் சார்ஜ் வந்துடும். அப்போ CH3 CO ப்ளஸ் அயனி உருவாகும். இதுக்கு ப்ளஸ் சார்ஜ் இருக்குது, அதனால் இது நெகட்டிவ் சார்ஜையோ எலக்ட்ரான்களையோ கவரும். இது ஒரு எலக்ட்ரான் கவர் பொருள். இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பு, இந்த எலக்ட்ரான் கவர் பொருள் உருவான எலக்ட்ரான் கவர் பொருள் CH3 CO ப்ளஸ் பென்சீன் வளையத்தை அட்டாக் பண்ணும். முதல்ல நான் பென்சீன் வளையத்தை எழுதிடுறேன், ரைட்டா? இப்போ எலக்ட்ரான் கவர் பொருள் CH3 CO ப்ளஸ். இப்போ இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும், இங்கே போய் அட்டாக் பண்ணும், ஏன்னா இதுக்கு ப்ளஸ் சார்ஜ். சரியா? அப்போது என்னாகும் பாருங்கள், முதல்ல பென்சீன் வளையத்தை போட்டுருங்க, போட்டாச்சா? இந்த ரெண்டு பாண்டு ஒன்றும் ஆகலை, அதனால் இந்த ரெண்டு பாண்டையும் நான் போட்டுடுறேன். இப்போ இந்த பாண்டு இந்த கார்பன் கூட கனெக்ட் ஆகிடும், சிஓ CH3 பாருங்கள், CH3 CO போட்டுறக்கூடாது. இப்போ அதனால் இந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான் இதுக்கிட்ட வந்ததுனால இந்த ப்ளஸ் சார்ஜ் போயிடும். இப்போ இந்த பாண்டு தான் இங்கே வந்துடுச்சு. இப்போ இந்த இடத்துல ஆக்சுவலாக ஒரு ஹெச் இருக்கும். இப்போ புரோட்டான் போகணும் கடைசி, இது பாருங்கள் புரோட்டான் நீக்கம், இந்த ஹெச் தான் ஹெச் ப்ளஸ் தான் போகுது, அதை காமிக்கிறதுக்காக இந்த ஹெச் எடுத்து தனியாக தெரிகிற மாதிரி போட்டுட்டோம். இப்போ இந்த பாண்டு வந்து இந்த கார்பனுக்கு சொந்தம், இது இந்த பக்கம் வந்துடுச்சு, அப்போ அதோட எலக்ட்ரான் அடர்த்தி குறைஞ்சிரும், அதனால இதுக்கு ப்ளஸ் சார்ஜ். ஸோ இதுதான் இங்கே உருவாகிற இடைநிலை சேர்மம். இதுக்கு பேர் அரீனியம் அயனி, கார்பன் நேரயனி. இப்போ இதில் வந்து ப்ளஸ்ஸு டபுள் பாண்டு சிங்கிள் பாண்டு, ப்ளஸ்ஸு சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் இப்படி இருக்கிறதுனால இது உடனிசைவில் ஈடுபடும். அப்போ என்ன ஆகும், முதல்ல நான் அந்த வளையத்தை போட்டுடுறேன். இப்போ இந்த பாண்ட் இருக்குல்ல, இந்த ப்ளஸ் சார்ஜ் இருக்கா, இங்கே ஷிஃப்ட் ஆகும். அப்போ பாண்டு இங்கே வந்துடும், கரெக்டாக? பாண்டு வந்ததுனால பாண்டுனா எலக்ட்ரான் தானே, அப்போ ப்ளஸ்ஸு போயிடும். இங்கே இருக்க ஹெச்சும் இங்கே இருக்க COCH3 அப்படியே இருக்கும், இந்த பாண்டு அப்படியே இருக்கும். இப்போ இந்த கார்பனை பாருங்கள், இங்கே பாண்டு போயிடுச்சுல அந்த பக்கம், அப்போ இதுக்கு ப்ளஸ் சார்ஜ் வந்துடும். சரியா? மறுபடியும் இது உடனிசைவில் ஈடுபட போகுது. அப்போ என்னாக போகுதுன்னா, இந்த பாண்ட் இருக்குல்ல அது இங்கே வந்துடும். இப்போ ஏற்கனவே இருக்கிற பாண்ட் அதை போட்டுட்டேன், இங்கே ஹெச் இருக்கு அதையும் போட்டுட்டேன், இங்கே COCH3 அதையும் போட்டுட்டேன், இந்த பாண்டு இங்கே வந்துச்சு அதையும் போட்டுட்டேன், இந்த கார்பனோட பாண்டு போனதுனால இதுக்கு ப்ளஸ் சார்ஜ் வந்துடும். இந்த கார்பனுக்கு போலையா, இந்த பக்கத்தில் இதுக்கு பக்கத்துலேயே தானே வந்துச்சு, இந்த பக்கம் இருந்தது இந்த பக்கம் வந்துடுச்சு, அதனால் இதுக்கு போகலை.
இதுக்கு தான் போயிடுச்சு, அதனால் ப்ளஸ் சார்ஜ் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த இடைநிலை சேர்மம் உடன் இசைவில் ஈடுபடும். படி மூன்றில் என்னாகும், இந்த அரீனியம் அயனியிலிருந்து ஹெச் ப்ளஸ்ஸாக போகும். புரோட்டான் அப்படின்னா ஹெச் ப்ளஸ்ஸை குறிக்கும். ஸோ அதுதான் மூணாவது ஸ்டெப். அப்போது அரீனியம் அயனியை அப்படியே நம்ம எடுத்து எழுதிடலாம். அங்கே இருக்கிற மாதிரியே போட்டுருங்க, ப்ளஸ்ஸு ஹெச் சிஓ சிஹெச் த்ரீ. இப்போ இந்த ஹெச் ப்ளஸ்ஸாக வரணும், அப்போ இந்த பாண்ட் அதுக்கு வேணாம், அப்போ தான் அது ப்ளஸ் ஆக முடியும். அப்போ இந்த பாண்டை இங்கே கொடுத்துரும். பட் இதை இந்த பாண்டை கொடுத்துட்டு ஹெச் ப்ளஸ்ஸாக வர்றதுக்கு யார் அதுக்கு ஊக்கம் கொடுக்குறாருன்னா, இந்த அயனி அந்த சிஸ்டமில் அமைப்பில் தானே இருப்பார், யூரு. யூருக்கிட்ட இருக்கிற சிஎல் மைனஸ், யூரு பாண்டை கொடுத்துட்டு வர்ற ஹெச் ப்ளஸ்ஸு, ரெண்டும் சேர்ந்து ஹெச் சிஎலை ஃபார்ம் பண்ணிவிடும். அப்போ சிஎல் போயிடுச்சு, மைனஸ் போயிடுச்சுன்னா இது ஏஎல் சிஎல் த்ரீ ஆகிடும். அப்போ இந்த பென்சீன் வளையம் எப்படி இருக்கும், பென்சீனை போட்டுடுறேன், வளையத்தை போட்டுடுறேன், இந்த பாண்டை போட்டுடுறேன், இந்த பாண்டை போட்டுடுறேன், இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகுது, இதை இங்கே போட்டுடுறேன். அப்போ ப்ளஸ்ஸு போயிடும், சிஓ சிஹெச் த்ரீ. இப்போ இது யாருன்னா, இதுதான் அசிட்டோஃபீனோன் இதோட பேர். இது ஒரு கீட்டோன். கீட்டோன்னா என்னது, சிஓ தொகுதி நடுவில் இருக்கும், சிஓ அதான் வினைச்செயல் தொகுதி. இந்த பக்கம் ஒரு அல்கைல் தொகுதி, இந்த பக்கம் ஒரு அல்கைல் தொகுதி, அல்லது இந்த பக்கம் ஒரு அல்கைல் தொகுதி, இந்த பக்கம் ஒரு அரைல் தொகுதி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் சிஓ, இந்த சிஓ இதுதான். அப்போ இது ஒரு கீட்டோன். இந்த பக்கம் ஆர் மெத்தில் இருக்குது, இந்த பக்கம் அரைல் தொகுதி இருக்குது, பென்சீன் வளையம் இருக்குது, இதோட பேர் அசிட்டோஃபீனோன். இந்த மூணு ஸ்டெப்பும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த வினை வழிமுறையோட படிகள். சரியா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. நன்றி.